வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி ஃபிஃப்டியோட ஷார்ட் டேர்ம் அனாலிசிஸ் ப்ளஸ் வந்து வீக்லி அனாலிசிஸ் வந்து பண்ணலாம். ஸோ இந்த வீக் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான வீக். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே தான் வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த கன்சால்டேஷன் ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு 21,300லேருந்து 22,100 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் மாதிரி தான் வந்து இருக்குது. இந்த கன்சல்டேஷன் ஃபேஸ் வந்து ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட்டோ இல்லை பிரேக் டவுனோ வந்து ஆச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரெண்டு நமக்கு வந்து கிளியராக நமக்கு வந்து தெரியும். அது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த நிஃப்டி ஃபிஃப்டி சார்ட்டில் இந்த வீக்லி அனாலிஸ் வீக்லி சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போதைக்கு வந்து ஒரு பியரிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டில் மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஒரு பியரிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம இந்த இடத்துலையும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம், இந்த கேண்டில் வந்து பிரிண்டாக இருந்தது இல்லையா, இந்த இடத்துலையும் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு வந்து ஒரு ட்ரெண்டு ரிவர்சலுக்குண்டான ஒரு இண்டிகேஷன் வந்து கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த வீக்கும் வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்லேயும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து மேபி இது வந்து ஒரு ட்ரெண்டு ரிவர்சலாக கூட இருக்கலாம். அது ட்ரெண்டு ரிவர்சல் அப்படிங்கிறது வந்து உடனே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எந்த அவசியமும் இல்லை. சின்னதாக ஒரு கன்சல்டேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டவுன்மெண்ட் வரலாம், அல்லது இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலேயும் வந்து போகலாம். நெக்ஸ்ட்டு வீக் அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த வருஷத்துக்கு பட்ஜெட் இன்ட்ரீம் பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து பண்ண போகுது. அப்போ நமக்கு என்னாகும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று இது மாதிரி வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே தான் வந்து சுற்றுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கன்சல்டேஷன் ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா, பிகர் டைம் ஃப்ரேமில் பெருசாக வந்து கன்சல்டேஷன் மாதிரியே வந்து தெரியும். ஆனால் வந்து 1 டே டைம் ஃப்ரேம்லேயோ அல்லது வந்து ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவாக வந்து இருக்கலாம், அல்லது ஒரு பாசிட்டிவாக வந்து நமக்கு வந்து தெரியலாம். வீக்லி சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நாம் வந்து கொஞ்சம் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கணும். ஓகே, இப்போதைக்கு வந்து வீக்லி லோ பார்த்திங்க அப்படின்னா, ரீசன்ட் லோ பார்த்திங்க அப்படின்னா இந்த 21,300 அப்படிங்கிற ஏரியா வந்து நமக்கு வந்து ஒரு வீக்லி லோ இருக்குது. அதே மாதிரி வீக்லி ஹை பார்த்திங்க அப்படின்னா 22,125 அப்படிங்கிற இது வந்து நமக்கு வந்து வீக்லி ஹை வந்து இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் ஸ்டாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 21,920 அப்படிங்கிறது வந்து ப்ரீவியஸ் ஸ்டாப்பாக இருந்தது. அதை பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்து மேலே போச்சு, ஆனால் வந்து சஸ்டெயின் வந்து பண்ண முடியல. இன்கேஸ் இந்த நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவலில் வந்து இந்த லெவலில் வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணிட்டு வந்து கீழே இறங்குறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த வீக்லி சப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த 21,300 இந்த லெவலில் வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து 20,980 அப்படிங்கிற ரேஞ்ச் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து இருக்குது. அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 20,780, நியர்லி ஒரு 20,800 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த 21,920 அப்படிங்கிற ஏரியா வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கடுத்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை, அதாவது 22,125 இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. அதுக்கடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 22,500லேருந்து ஒரு 22,600 வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து வீக்லி சார்ட்டில் வந்து இருக்குது. அடுத்து வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. இது பார்த்திங்கனாவே உங்களுக்கே வந்து நல்லா தெரியும். ஸோ இந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது, மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து இதை வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹையை வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து நமக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் வந்து நடக்கலை, அதை வந்து இந்த லெவலை வந்து ஒரு பிரேக் டவுன் பண்ணிவிட்டு வந்து கீழே இறக்கி வந்து விட்டுருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தும்போது நமக்கு ஒரு பிரேக் அவுட்டு ஒரு ரீடெஸ்ட்டு ஒரு பிரேக் அவுட்டு ஒரு ரீடெஸ்ட்டு ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி வந்து போச்சு. ஆனால் இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து ரீடெஸ்ட் ஆகலை, டவுன் ஆகிருக்கு. வீக்லி அனாலிசிஸ்க்கும் டெய்லி அனாலிசிஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிஃப்டி ஃபிஃப்டி டெய்லி டைம் ஃப்ரேம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே தான் வந்து இருக்குது. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு ரீசன்ட் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 21,280 அப்படிங்கிறது வந்து ரீசன்ட் சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்த சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 20,000
900 நமக்கு வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்த சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 20,800 அப்படிங்கிற ஏரியா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த 22,125, அதுக்கடுத்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 22,250, அதுக்கடுத்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 22,600. இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து நிஃப்டி 50 ஒன் டே டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஒன் டே டைம் ஃப்ரேம்லையும் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50 ஒரு ரேஞ்ச் பவுனில் தான் வந்து இருக்குது. இது வந்து ஒரு கன்சல்டேஷனாக இருக்குது. இந்த கன்சல்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்து மேலேயும் போகலாம், பிரேக் டவுன் கொடுத்துட்டு வந்து கீழேயும் இறங்கலாம். ஃபர்தராக இந்த மார்க்கெட்டை வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு உண்டான நியூஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிப்ரவரி 1 வந்து நமக்கு வந்து ஒரு ஈவெண்ட் டேவாக வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு ஒரு ட்ரெண்டை வந்து நமக்கு வந்து கொடுக்க போகுது மார்க்கெட்டில். அது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஒன்று கன்சல்டேஷன் வந்து இருக்கும். அதாவது சின்னதாக ஒரு டவுன் ட்ரெண்டு, மறுபடியும் வந்து அப் ட்ரெண்டு, மறுபடியும் ஒரு டவுன் ட்ரெண்டு, இப்படி தான் வந்து சுற்றுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஒன் டே டைம் ஃப்ரேம்லேயே பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏதாவது வந்து சார்ட் பேட்டர்ன் மாதிரியோ வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி வந்து நமக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் மாதிரி வந்து ஒன் டே டைம் ஃப்ரேம்லேயே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மேலே போயிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே போகுது, மறுபடியும் வந்து கீழே இறங்குது, மறுபடியும் மேலே போயிருக்கு, மறுபடியும் வந்து கீழே இறங்கிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு க்ளோசிங் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த ட்ரெண்ட்லைனுக்குள்ளே வந்து போய் ட்ரேடாக வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட்லைன் வந்து கன்ஃபார்மாக உள்ளே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இங்கேருந்து நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட்லைனுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, இது வந்து மறுபடியும் வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்து போகலாம். அதாவது ஒரு 22,250 ஒரு 300 வரைக்கும் வந்து அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த லெவல் வரைக்கும் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து பெருசாக அந்தளவுக்கு வந்து ஒரு புஷ் வந்து அப் ட்ரெண்ட் வந்து மாதிரி வந்து கொடுக்கல அப்படின்னா மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு வந்து கீழே இறங்கி ஆகணும். அப்போ இறங்குச்சு அப்படின்னா மினிமம் நமக்கு வந்து இந்த ஒரு 20,800 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு நாம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் டேர்மில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20,800 வரைக்கும் வந்து டவுன் சைடு வந்து நமக்கு வந்து ஓப்பனில் இருக்குது. அதே மாதிரி அப்சைடில் ஓப்பன் இருக்கிற ஏரியா பார்த்திங்க அப்படின்னா இந்த 22,250 ஒரு 22,300 வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்சைட் நமக்கு வந்து ஒவ்வொரு ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ வந்து வீக்லி அனாலிசிஸ்க்காக வந்து 1 டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். இந்த 1 டைம் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 21,450 அப்படிங்கிற ஏரியாவில் நமக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது. அதுக்கடுத்து சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 21,300 நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது. அதையும் வந்து ஒரு பிரேக் டவுன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20,900 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த லெவலையும் வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 20,800 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து டவுன் சைட் சப்போர்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த 21,800 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீக்கு இதை ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை 22,125 அப்படிங்கிற ஏரியா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னால் வந்து அடுத்ததாக வந்து அமையும். அதுக்கடுத்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 22,250 அதையும் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 22,600 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட்டில் நியூஸ் வந்து அப்பப்போ வந்து லீக் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்ன அப்படின்னா ஒன்று நெகட்டிவாக வந்து மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா அதை ட்ராப் பண்ணுறதுக்காக ரீட்டெயிலர்ஸை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக என்ன நடத்துவாங்க அப்படின்னா இந்த செக்டாருக்கு வந்து அதிகமான ஃபண்டு வரப்போகுது, அந்த செக்டாருக்கு அதிகமான வந்து ஃபண்டு வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் மிஸ்கைடடாக தான் ஒரு நியூஸ் எல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அல்லது உண்மையாகவே அது மாதிரி ஃபண்டுக்கு வந்து கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் வரலாம். ஸோ அது மாதிரி வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸும் வரும். அது வந்து ஒரு ட்ராப்பாக அல்லது ஒரு இண்டிகேஷனாக அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டாக நமக்கு வந்து தெரியாது. அது 1 இது மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும். அப்போ என்னாகும் அப்படின்னா வேலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாகும் ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ என்ன அப்படின்னா டோட்டலாக வந்து மார்க்கெட் மூவ் ஆகாது, நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். இல்லை அப்படின்னா பயங்கரமாக ஒரு வேலட்டிலிட்டி வந்து போகும், டெய்லி ஒரு கேப் அப் கேப் டவுன் ஆகிட்டுருக்கும். இல்லை அப்படின்னா பெருசாக வந்து மூமெண்டம் இல்லாமல் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக வந்து சுற்றுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீக் வந்து ரொம்பவும் ட்ரேடிங் டேஸ்லாம் ரொம்பவும் கம்மி தான். அதாவது ஒரு 3 மட்டும்தான் இந்த வீக்கில் வந்து ட்ரேடிங் டேஸ் வந்து இருக்குது.
ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று மார்க்கெட்டில் சுத்தமாக மூமெண்ட்டுமே இருக்காது, ரெண்டாவது வந்து இல்லை அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த கேப் அப் நடக்கும் இல்லை கேப் டவுன் நடக்கும், இது மாதிரி வந்து மார்க்கெட் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்லிப்பேஜஸ்க்கு வந்து அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரைக் ப்ரைஸஸில் ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக வரும் இல்லை ரொம்பவும் கம்மியாகும், அது மாதிரி வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீக் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் வந்து இந்த 21,450 21,300 வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். இந்த லெவலை வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 20,900 20,800 வரைக்கும் வந்து டவுன் சைட் நமக்கு வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பார்த்திங்கன்னா இந்த 21,800 22,000 இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவலில் இந்த 22,125 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா 22,250 22,600 வரைக்கும் வந்து அப்சைடு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் ஏதாவது ஒரு பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்குது, மறுபடியும் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்போர்ட்டை வந்து ஒரு பிரேக் டவுன் பண்ணிட்டு வந்து கீழே இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு கீழே வந்து க்ளோசிங் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது நமக்கு வந்து மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே போகணும் அப்படின்னா இந்த 21,800 மேலே நமக்கு வந்து ஒரு நிஃப்டி 50 வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பித்தது அப்படின்னா மறுபடியும் வந்து நிஃப்டி 50 வந்து ஒரு ட்ரெண்ட் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக வந்து டேர்ன் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த டவுன் சைடு வந்து பிரேக் டவுன் ஆகி வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு இல்லையா, இது வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போது அட்லீஸ்ட் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இறங்குச்சு அப்படின்னா இந்த 20,800 வரைக்கும் ஆகுது மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இந்த வீக் அப்படின்னா, அதாவது இந்த 25th வந்து நமக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. இன்கேஸ் இந்த மொத்தமே வந்து 3 நாள் தான் வந்து டைமிங் இருக்குது, அதனால் வந்து இந்த வீக் வரலாம் அல்லது அடுத்த வீக் February 1st அந்த வீக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் சைடு வந்து ஒரு டார்கெட் நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா மினிமம் இந்த 20,800 இருக்குது. அந்த 20,800 அப்படிங்கிறது வந்து இந்த வீக் 25 நடக்கலை அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து February 1st அந்த டேட் வந்து நமக்கு வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா 25th வந்து இந்த 22,250 22,600 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த வீக் வந்து இந்த லெவல் வந்து போகலை அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து February 1st இந்த லெவல்ஸ் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டவுன் சைட் டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா 20,800 அப்சைட் டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா 22,600 இந்த ரேஞ்சஸ் வந்து டார்கெட்ஸாக வந்து இருக்கிறதுக்கு வந்து ஒரு 1 week அல்லது 2 weeks வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓசூர் ட்ரேடர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.